அன்புள்ளங்களுக்கு வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. செகண்ட் ஷோ படத்துக்கு கிளம்பிட்டோம். டான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ வந்து கிளம்பிட்டோம். வீட்டில் நான் எங்கள் வீட்டு ஓனர் அம்மா ரெடி ஆகிட்டாங்க. வெளியே தான் நிற்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி கார் எடுக்க போகிறாங்க. இந்த ரித்திக்கு ரெடி ஆகிடுச்சு, வந்தாச்சுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு விளாக்குன்னு நினைக்கிறேன், விளாகாக பண்ணுறது. சரி, டான் படத்துக்கு கிளம்பிட்டுருக்குறேங்க. அப்படியே கிளம்பி போயிட்டு உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படியே படத்தை பற்றி எல்லாம் காமிச்சிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நாங்களுக்கு ஒரு படம் எப்படி இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரிவ்யூ எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் டச்சான படம் வேறு. அதனால் போய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, தேங்க்யூ. இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறேங்க. டூ வீலர் வந்தாச்சு. ரைட் அடுத்து நாங்கள் கார் போய் எங்கள் ஓனர் எடுக்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்படியே தியேட்டருக்கு போயிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க. இப்போ தான் தியேட்டர்கிட்ட நெருங்கி வந்திருக்கோம். டான், ஒரு டான் ஒரு டான் படம் பார்க்க போகிறார். அடடே, ஆச்சரியக்குறி. கவிதை நல்லா இருக்குதுங்களா? நல்லாதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கவிதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கூட்டம் இருக்குதுங்க ஓரளவுக்கு. அப்படியே இந்த காருக்கு பின்னாடி உள்ளே போகிறதுங்களாமா? என்ன கூட்டம் பாருங்கள். சரியான கூட்டம். ஃபஸ்ட்டு டே இல்லைங்க, ஃபஸ்ட்டு டேயில் செகண்ட் ஷோக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு இன்றைக்கி தான் நேரமே வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அதனால் வண்டி இதில் போய் சுற்றி பார்க்கிங் பண்ணி அந்த பக்கம் வரணும். இதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிரம் மாட்டிருக்குது. ஃபுல் கூட்டம் இல்லைங்க வண்டி. நீங்கள் இது டான் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி இருங்க, நான் உள்ளே போயிட்டு அப்படியே கரண்டியாக பண்ணுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ கார்கள்னு, எவ்வளோ கார்கள். நம்ம கார் இப்போ தான் அங்கே வருது. ஆஹா, அங்கேயே நின்றுச்சு நம்ம கார். நம்ம கார் அங்கேயே நின்றுச்சிங்களா? இடம் இல்லையா உள்ளே வர்றதுக்கு? சரி ஓகே, நம்ம இப்போ தான் வர்றாங்க. சரிங்க, நான் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். தியேட்டருக்கு வந்தாச்சு. உஷா சினிமாஸ். எப்போவுமேங்க ஒரு தியேட்டரில் வந்து நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு விசில் சவுண்டோட நல்ல கைதட்டி அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்க்கணும். என்னோடது அப்படி, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? இல்லை நீங்களும் அமைதியாக போய் பார்த்துட்டு எவ்வளோ ஜோக் வந்தாலும் அப்படி சிரிச்சுட்டு லைட்டாக சத்தமே இல்லாமல் கைதட்டிட்டு நீங்கள் வந்து அப்படி தான் இருப்பீங்களா? இல்லை நல்ல கைதட்டி சந்தோஷமாக சிரித்து சந்தோஷப்படும், அது மற்றவங்களாம் கைதட்டி சந்தோஷப்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து டிக்கெட் எடுத்து வச்சுட்டாருங்க. நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம், உஷா சினிமாஸ்காட்டி பிரச்சனையே இல்லை, எந்த படம் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு டே பார்த்துருவோம். இவர் தான் மணி அண்ணன். ஃபோன் பண்ணி சொன்னால் இவர் தான் மணி அண்ணன். எப்போ வந்தீங்கனாலும் திருப்பூர் மோகன் சொன்னார் டிக்கெட் கேளுங்க, கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். அதனால் சாம சவுண்டுக்கு உள்ள சவுண்டு படம் போடுறதுக்கு உள்ள இருங்க, அப்படியே உள்ளே போயிடுறேன் நான். விசில் பறக்குதுங்க, விசில் பறக்குது. 7.1 டால்பி டிஜிட்டல் கேமரா மாற்றிக்கலாம். எப்படி சவுண்டு கேட்குதுங்களா? சரி ஓகே, சவுண்டு கேட்கட்டும். நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க மறுபடியும். பாய்ங்க. என்ன சவுண்டு, என்ன சவுண்டு! சிவகார்த்திகேயே, வாங்கிருக்கோம். காசு
ஒரே கூட்டமாக இருக்குது. நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ தான் இன்டர்வல் முடிஞ்சுதுங்க. இன்டர்வல் முடிஞ்சு எல்லாம் இப்போ தான் உள்ளே போக போகிறேன். இன்டர்வல் வரைக்கும் நல்ல காமெடி செமையாக போயிருக்கு. முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ரிவ்யூ நம்மளை கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகே, இப்போ தான் படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டுருக்குறேங்க. என்ன சொல்கிறதுங்க, உண்மையாலுமே கண் கலங்கிட்டோம். நானும் எங்கள் வீட்லேயும் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி வெளியே வந்துட்டு போயிட்டுருக்குறோம். மணி பார்த்திங்கன்னா 12:50 விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்கு. இப்போ தான் வெளியே வந்து போயிட்டுருக்குறோம். இன்னுமே படம் நல்லா இருந்ததுங்க. ஒரு 2:50 போனதே தெரியலையில்ல. ஆமாம், 2:50 படம் போனதே தெரியலைங்க. நான் ஆக்சுவலாக ரிவ்யூ போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள் தனியாக. இதுக்கு முன்னாடி வீடியோ டான் ரிவ்யூ தான், ரிவ்யூ போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குதுன்னு. எதுக்கு உனக்கு எப்படி பிடிச்சதா? எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இனிமேலுமே 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும், 80 வயசாக இருந்தாலும் சரி, அப்பா மகனோட அந்த பாசம் 80 வயசு 6 வயசுல இருந்தும் சரிங்க, கடைசி காலத்து வரைக்கும் எவ்வளோ வயசானவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஒரு 2:50 இந்த படம் மொத்தமாக போனதே தெரியாது சுத்தமாகவே. கண்டிப்பாக போய் நீங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள். அது மெயினாக உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 50% தான் பெற்றோர்கள் தீர்மானிக்கணும். கரெக்டாக ஒரு 50% அவங்க வழியில் தான் நம்ம போகணும். இந்த ரெண்டில் எது சக்ஸஸ் ஆகுதோ நம்ம அதில் அவங்கள கொண்டு போயிடணும். அந்த கடைசியாக அந்த ஒரு வரிகள் வந்து சிபி சக்கரவர்த்தி டைரக்டர், உண்மையாலுமே அந்த டைரக்டர் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணதுக்கு உண்டான ஒரு இதே இல்லை, தெரியல, சுத்தமாகவே தெரியல இதான் ஃபஸ்ட் படமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரம்மாண்டமாக அட்டகாசமாக பண்ணிக்கிறாருங்க. உங்களது பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்திருங்க இருக்கும்போதே. கரெக்டாக அருமையான வசனம் கடைசியில் போட்டிருந்தாங்க. செலிப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் வித் யூ. ஏதாங்க அது இங்கிலீஷ் என்னதாங்க, நமக்கு வேறு இங்கிலீஷ் தெரியாது. செலிப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் அன்டில் வித் யூ. உங்கள் கூட இருக்கும்போது உங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நம்மளுடைய டிஎம்எஃப்ல பார்த்தீங்கன்னா 13-17 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% பக்கம் இருக்காங்க. 25-35 வந்து 35% இருக்காங்க, 37% இருக்காங்க, அதிகமாக தான் இருக்காங்க அந்த 25-35 வயசுங்கிறது. இன்றைக்கி அந்த 13-17 சரிங்க, 25-35 சரி, உங்களோட கையில் தான் உங்கள் லைஃப் இருக்குது. ஏன்னா அந்த வயசில் தான் வாழ்க்கை எல்லாமே மாறி போகிறதுங்க. என்னோடய கதைகள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கங்க, ரொம்ப நம்ம என்னுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய பேச வேண்டியது இருக்குது உங்களுக்கு. நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக பேசுகிறேன்னுங்க. இன்னொரு ஃபோனு காணும், அதனால் கரெக்டாக வீட்டுக்கு வந்து இறங்கிட்டேங்க. இருங்க, கொஞ்சம் இருட்டாக இருக்கேன். அஜயம் அப்படியே வெளிச்சத்துக்கு வந்துடுறேங்க, பாருங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுங்க. உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் நல்லபடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து 10th நான் முடிச்சிருந்தேன், 94-17 ஒரு 20 வயசு இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக. 20 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவை நான் வந்து இழந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் எங்கள் அம்மாவை இழந்துட்டேங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய சொத்து. அது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நான் 1998லேயே நான் வந்து இழந்துட்டேன். 2008-2018 இன்றைக்கி 24 வருஷம் ஆச்சுங்க. எங்கள் அப்பா போய் என்னுடைய பாதி வாழ்க்கை இந்த வயசில் வந்து எங்கள் அப்பா என்னுடைய பாதி வாழ்க்கை எங்கள் அப்பா எல்லாம் தான் கடந்து போயிருக்குது.
அதனால் ஒவ்வொரு மகன்களும் அவங்களோட அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துங்க. நம்ம டிஎம்எஃப் கண்டிப்பாக பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேஜிஎஃப் பார்த்தபோதும் கூட ஒரு வித ஆனந்த கண்ணீர், அந்த லைட்டு, அந்த ஒரு புல்லரிக்கிற சீனு, அதெல்லாம் வந்து ஒரு ஆனந்த கண்ணீரில் வர்றது. பட் நல்ல ஒரு எமோஷன் ஃபீலிங் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி நல்லா கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. மெயின் காரணம் அதுக்கு பீஜியம், அனிருத்தோட பீஜியம். இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ தனியாக நான் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த ரிவ்யூவில் பாருங்கள். மணி வேற கிட்டத்தட்ட 1:50 ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போதைக்கு நான் குட் நைட் சொல்கிறேன், சரி குட் மார்னிங்கும் சொல்கிறேன். நீ எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. அதனால் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.